ஹாய் கைஸ், இன்றைக்கி ஜிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் வந்து சின்சானை லாஸ் ஆண்டோ சிட்டியில் இருக்கிற ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறக்காண்டி டிவியை வந்து ஓப்பன் பண்ணி எல்லா சேனல்ஸையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எல்லா சேனல்ஸையும் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல், அதாவது நியூஸ் சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆண்டோ சிட்டியை நோக்கி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் சேனலை வேறு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் ஆண்டோ சிட்டியை அட்டாக் பண்ணுறக்காரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா சின்சானோட ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் வந்து எப்படியாவது வந்து சின்சானை காப்பாற்றுறக்காண்டி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா விநாயகர்கிட்ட வந்து கூண்டுட்டு ஸோ வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம லாஸ் ஆண்டோ சிட்டியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ் ஆண்டோ சிட்டியிலேருந்து நம்ம சின்சானும் ஃப்ராங்க்லினும் எஸ்கேப் ஆகுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து அவரோட காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆண்டோ சிட்டியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம வந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், அதாவது முதல்ல நம்ம சின்சானை வந்து காப்பாற்றணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கார்லேருந்து பாதி பார்ட்ஸ் வந்து கலண்டு விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எப்படி எஸ்கேப் ஆகிறப்பில் கார் வந்து வெடிச்சிரும் போல இருக்குது. அக்கியோ, இப்போ பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி திரும்பி விழுந்துருச்சு. திரும்பி வந்து எஸ்கேப்பாக இருக்குது, இதாக வழி தேடணும். ஓகே கைஸ், நம்ம முன்னாடி வந்து உழுதுகிறது. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியாவது வந்து எஸ்கேப் ஆகணும். இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ நம்ம சின்சானோட ஸ்கூலுக்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிறக்குள்ளேயும் வந்து பாதி ஆஸ்ட்ராய்ட் நம்ம முன்னாடி தான் வந்து உழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த கார்கார மாரி நம்ம நடுவில் வேறு வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நம்ம வந்து சின்சானோட ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்சானை வந்து காப்பாற்றி ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாவது வந்து உள்ளே போய் தான் ஆகணும் சின்சானை காப்பாற்றுறக்காண்டி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்சானை காப்பாற்றுறதுக்குள்ள நம்ம சோழி முடிஞ்சிடும் போல இருக்குது. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது கார் வந்திருக்கு. ஸோ அது கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கார் தான். ஸோ அந்த காரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ. ஸோ இந்த காரை வச்சு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறோமா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னா ஃபாஸ்ட் வேணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் போன கார் தான் இந்த பிஎம்டபிள்யூ கார். ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். லாஸ் ஆண்டோ சிட்டி விட்டு நம்ம வெளியே வரணும். ஸோ லாஸ் ஆண்டோ சிட்டி விட்டு வெளியே வந்தால் கூட நம்ம எஸ்கேப் ஆக முடியுமான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நம்மளோட ஒரே வாய்ப்பு இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஆஸ்ட்ராய்டு வந்து உழுகிறமே தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. ஓகே, இந்த இடமே அழிய போகுது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ் ஆண்டோ சிட்டியே வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் ஆண்டோ சிட்டியே அழிச்சிரும் போல் இருக்குது. ஒரு பெரிய கல் நம்ம மேலே போய்கிட்டு இருக்குது. அச்சோ, அதை பார்த்துக்கிட்டே நம்ம கீழே விழுந்துட்டோமே, அதை பார்க்காம கூட இருந்திருக்கலாம் போல் இருக்குது. இந்நேரம் நம்ம கார் கீழே விழுகாமல் இருந்திருக்கோம். நம்ம டிரைவிங் ஸ்கில்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ராய்டுட்டேருந்து தப்பிக்கிறப்பிள்ள நம்மளை சோழி முடிச்சிடும் போல் இருக்குது. அதுக்கு மேலே முக்கையாக இருக்குது நம்ம டிரைவிங் ஸ்கில்லு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு வேறு நம்ம கார் மேலே வேறு விழுகுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார் சோழியை வந்து முடிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறது பெரிய டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, வேறு எதாவது கார் வருதான்னு பார்க்கணும். ஸோ அந்த இடத்துலேருந்து எதாவது கார் ஆட்டையை போட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா நம்ம மண்டையிலேயே வந்து ஆஸ்ட்ராய்டு முட்டிடுவேன். சின்சான் வேமாவா சின்சான், உடனே காப்பாற்றுறதுக்குள்ளே ஏன் சோழி முடிஞ்சிடும் போல இருக்குது. ஓகே, இந்த கார் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அவன் எஸ்கேப் ஆகிட்டான், ஒருத்தன் முடிஞ்சு. ஐயோ, எல்லா காரும் வெடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எல்லா காரும் வெடிச்சிருச்சு. இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறக்குள்ளே எல்லா காரும் வெடிச்சிடும் போல இருக்கேன். ஒரு காருமே இல்லையே நம்ம எஸ்கேப்பாக இருக்குது. எவனா கார் கொடுங்கடா. ஒரு கார் கூட இல்லை, எல்லாமே வெடிச்சிருச்சு. அந்த இருக்குது, இந்த ஒரு கார் இருக்குது, இந்த கார் எடுத்துருவோம். பழைய கார் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறக்கு இந்த காரை தான் எடுக்கணும். வேமாவா சின்சான், கார் எடுக்கிறக்குள்ளே வேமாவா சின்சான், ரோட்டுக்குள்ளே போயிட்டு கழிச்சு. ஐயோ, வரக்குள்ளே போயிட்டு கார் பறந்து விழுந்துருச்சு. போச்சு, இந்த கார் அவ்வளோதானா? இந்த காரை பாருங்கள், கரப்பம் பூச்சியமாக கீழே விழுந்துக்கிட்டு வரமாட்டேங்குது. ஓகே, இந்த கார் அவ்வளோதான் நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், திரும்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த காருக்குள்ளே ஏறி தான் பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த சின்சான் வந்து வரக்குள்ளே வந்து ஒரு வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன்.
2000 years later. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆண்டோ சிட்டி வந்து அழிஞ்சிரும். அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்கு, அது ஜன்படி ஜம்படி விளாண்டுக்கிட்டு இருக்கு. வேமா வாச்சின்சான், உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வரக்குள்ளே வந்து வெடிச்சிரும் போல இருக்கே ஜின்சான். வேமாவா வேமாவா, ஐயா ஏயா இப்படி நடந்துக்கிட்டு இருக்க, ஐயோ ஐயோ போச்சுயா போச்சு, என்ன சிஞ்சன், நீ வரக்குள்ளே காரே வெடிச்சு போச்சு. ஓ இப்போ எனக்கு தெரியாது சிஞ்சன், நீ தான் வந்து எனக்கு ஒரு கார் வந்து வாங்கி கொடுக்கணும், ஏதாவது ஒரு நல்ல கார் வந்து வாங்கி கொடு, இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ நீ பண்ண தப்புக்கு நீ தான் வந்து எதாவது பண்ணி ஆகணும், எனக்கு வந்து ஒரு புது கார் வந்து வேணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார் வந்து ரெடி பண்ணி கொடு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம சின்சான் வந்து ஒரு வேலை வந்து பண்ணியிருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து ஒரு லம்போனி கார் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஆட்களை அடித்து போட்டுட்டு அந்த கார் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம வந்து வேகமாக வந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ கிடச்ச காரும் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறோமான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 200 kilometers per hour கிட்டே போய்கிட்டு இருக்குது. ஓகே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து நிறைய கல் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுல தான் இருக்கா போல இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்காங்க. இதில் வேறு நம்ம முன்னாடி வேறு காரு கார வேறு வெடிச்சு போயிட்டான். ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்ம தான். நல்ல வேலை ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அந்த கார் மேலே தான் வெடிச்சிச்சு, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். நம்ம முன்னாடி போகிற கார் மேலே தான் வெடிக்குது, என்னன்னு தெரியல கைஸ். ஆஸ்ட்ராய்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு லிங்க் இருக்குது போல் இருக்குது. நம்ம காருக்கு முன்னாடி இருக்கிற காரு தான் வெடிக்குது, நம்ம கார் வந்து வெடிக்க மாட்டேங்குது. ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதா வந்து ஐயோ நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன், நம்மளுக்கும் ஆஸ்ட்ராய்டுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குதுன்னு. அதுக்குள்ளே நம்ம காரை வந்து திரும்பி வந்து கீழே தள்ளி விட்டுருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த இடம்னு பாருங்கள், ரயில்வே ட்ராக்கில் போய் போட்டு விட்டுருச்சு. இப்போ எதாவது ரயில் வந்துருச்சுன்னா நம்ம கார் இன்னும் அப்பளம் தான். ஸோ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும், ரயில் வரக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகணும். ஸோ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நம்ம வந்து நடந்து தான் போகணும் போல இருக்குது. ஓகே கைஸ், இந்த பார்த்தீங்கன்னா கார் வந்து நகரமே தெரியல. ஸோ அதனால் வந்து நம்ம நடந்தே வந்து ஹைவேயில் ஏதாவது ரோடில் இருக்கிற காரை வந்து எடுக்கலாம்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம லாஸ் ஆண்டோ சிட்டியை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம லாஸ் ஆண்டோ சிட்டியவே அழிச்சிருச்சு. ஸோ கடைசி சர்வைவராக நானும் சின்சானும் தான் இருக்கோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினும் சின்சானும் இந்த லாஸ் ஆண்டோ சிட்டி, அதாவது இந்த இடத்த விட்டு எப்படி வந்து எஸ்கேப் ஆகுறாங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா, அதாவது பார்ட் 2 வேணும்னா அந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ அது வந்து செமையாக இருக்குது, எப்படி வந்து இந்த இடத்த விட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.